நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. அனைவருக்கும் காலை வணக்கம். பச்சை தமிழன் வலை ஒளி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்கின்றேன். இன்றைய தினத்திலே நான் உங்கள் மத்தியிலே குறிப்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சில அறிவுரைகளை நான் இங்கு கூற இருக்கின்றேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு லாக்டவுன் என்கின்ற அந்த தலைப்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைவரும் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்கள் குறிப்பாக இப்பொழுது நன்கு அறிந்திருப்பீர்கள், இந்த பிள்ளைகளை 24 மணி நேரமும் பராமரிப்பது என்பது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பீர்கள். சற்று ஆசிரியர்களை சிந்திக்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 8 மணி நேரம் நாங்கள் பள்ளியிலே இந்த மாணவர்களை வைத்து பராமரித்து வருகின்றோம். எவ்வளவு கடினம் என்பதை சற்று இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்களை நான் அழைக்கின்றேன். இந்த தினத்திலே நான் ஹவு டு என்கேஜ் அவர் சில்ட்ரன், பிள்ளைகளை நாம் எப்படி ஈடுபடுத்த முடியும், வீட்டிலே இந்த பிள்ளைகளை நாம் எப்படி என்கேஜ் செய்ய முடியும் என்பதை குறித்து நான் இப்பொழுது பேச இருக்கின்றேன். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சில குறிப்புகளையும் நான் இங்கு கொடுக்க இருக்கின்றேன். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய, பெற்றோர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், பிள்ளைகளுக்கு முதலிலே ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன் இந்த லாக்டவுன், வீட்டோடு நாம் ஏன் இருக்கின்றோம் என்பதை முதலிலே அவர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த COVID-19 என்றால் என்ன, ஏன் நாம் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம், வெளியே செல்லக்கூடாது, முகக்கவசங்கள் அணிந்து கொள்ள வேண்டும், கைகளை எப்பொழுதுமே நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை முதலிலே பிள்ளைகளுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் என்றால் என்ன, அது எப்படி நம்மளை தாக்கும் என்பதை முதலிலே நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் இதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள் என்றால் அந்த மைண்ட் செட் அவர்கள் தெளிவாகி விடுவார்கள். இதை எதிர்கொள்வதற்கு தங்களை பக்குவப்படுத்தி கொள்வார்கள். இதுதான் முதலிலே பெற்றோர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இரண்டாவது என்னவென்றால், இது ரொம்ப முக்கியமானது, பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி, இது உங்களுக்கு வெக்கேஷன் கிடையாது. இட்ஸ் நாட் அ வெக்கேஷன், இது ஹாலிடே அல்ல, இது விடுமுறை அல்ல என்பதை மனதிலே நீங்கள் ஆழமாக தெளிவு செய்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், மூணு ஸ்ட்ரீம் நம்முடைய தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரீமாக இருக்குது. ஒன்று வந்து சிபிஎஸ்சி, இன்னொன்று ஸ்டேட் போர்டு, இன்னொன்று இந்த ஐசிஎஸ்சி, அந்த மாதிரி போர்டுகள் இருக்கின்றன. இதில் மெட்ரிக்கை பொறுத்தளவையும் சரி, அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, இன்னும் முழுமையாக அது முடிவடையவில்லை. 10ஆம் வகுப்புக்கு இன்னும் பரீட்சை முடியவில்லை. 12ஆம் வகுப்பு பேப்பர்கள் இன்னும் திருத்தப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், இது வெக்கேஷன் அல்ல, இது படிக்கக்கூடிய நேரம் என்பதை அவர்கள் மனதிலே ஆழமாக தெளிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அநேக பள்ளிக்கூடங்களிலே இப்பொழுது ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் வந்து ஒரு பிளான்டு டைம் டேபிள் ஒன்று வைத்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் இதை ஒரு ரெகுலர் மீல் டைம் அல்லது ரெகுலர் பெட் டைம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் இதை ஏன் அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், பள்ளி சென்று வருகின்ற வேலையில் நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், இந்த நேரத்தில் படுத்து விட வேண்டும், இந்த நேரத்தில் படிக்க வேண்டும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்படி இந்த காலகட்டத்தில் லாக்டவுன் பீரியடில் அப்படி அல்ல. யூ மஸ்ட் ஹாவ் யுவர் ஓன் டைம் டேபிள், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த டைம் டேபிளை ஃப்ரேம் பண்ணி வைத்துக்கொண்டு நீங்களே பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எந்த வெப்சைட் போனீங்கனாலும் சரிதான், அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரிதான், அல்லது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அதற்கான புத்தகங்கள் வெப்சைட்டில் இட் இஸ் அவைலபிள். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொண்டு அந்த புத்தகங்களை இப்பொழுதே வாசிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான, இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது பெற்றோர்கள்,
பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளுக்கு சில குறிப்பிட்ட நேரங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு பெட்டை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், தன்னுடைய போர்வையை எப்படி மடித்து வைக்க வேண்டும், வீட்டை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி பெருக்குதல், எப்படி கூட்ட வேண்டும், வீட்டுகளை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், பாத்திரங்களை கழுவது எப்படி என்பதை இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் தவறே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வீடுகளிலுள்ள ஜன்னல்களை துடைக்கலாம். இப்படி உங்களுடைய டிவி செட்டை நல்லா தொடச்சி வைக்கலாம். குக்கிங் வெசல்ஸை நல்லா க்ளீன் பண்ணலாம், இது பண்ணலாம். அடுத்தது முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் சமையல் கற்றுக்கொள்ள வேண்டும். சமையல் செய்வது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மீண்டுமாக அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும், குறைந்த பட்சம் 15 டிஷ்ஷஸ் எப்படி செய்வது என்பதை இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அடுத்தது முக்கியமானது என்னவென்றால், ஸ்கிரீன் டைம் என்று சொல்லுவோம். இந்த ஸ்கிரீன் டைம் என்றால் டிவி முன்பதாக உட்கார்ந்திருப்பதும் மொபைல் முன் உட்கார்ந்திருப்பதும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நியூஸை பார்க்கலாம், அல்லது சில நேரத்தில் நேரம் போகவில்லை என்றால் முக்கியமான சில நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆனால் டிவி முன்பதாகவே அமர்ந்து கொண்டிருப்பதும் மொபைல் போனை 24 நேரமும் வைத்து கொண்டிருப்பதும் என்பது இட் இஸ் நாட் குட். அது என்ன சொல்கிறான் என்றால், மூளை வளர்ச்சிக்கே அது கடினமாக இருந்துவிடும். ஆகையால் இந்த டிவி நேரத்தை ஒதுக்குவதிலும் மொபைல் நேரத்தில் செலவழிக்கிறதிலும் நீங்கள் என்ன செய்யலாம் பெற்றோர்கள், தயவுசெய்து நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் பைபிளை எடுத்து, த ஹோலி பைபிளை எடுத்து கொடுத்து சில வசனங்களை மனப்பாடம் செய்யலாம். நீங்கள் இந்துக்களாக இருந்தால் ராமாயணத்தை இந்த லாக்டவுன் பீரியடில் முழுமையாக படிக்க சொல்லுங்கள். நீங்கள் முஸ்லீமாக இருந்தீர்கள் என்றால் அந்த குரானை எடுத்து முழுவதுமாக படிக்க சொல்லுங்கள். முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை அதை வாசிக்க சொல்லுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் அதை அவர்கள் செய்வார்கள் என்றால் தன்னுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு ஹாபியை அவர்கள் படித்துக் கொள்ளலாம் இந்த லாக்டவுன் பீரியடில். எனி ஹாபி. சில மாணவர்கள் வந்து படம் வரைதல், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது டிராயிங்கில் சிறந்தவர்களாக இருப்பார். அப்படிப்பட்ட மாணவர்களை நீங்கள் வீட்டில் வரைய வைத்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கப்பட்டு அவருடைய உள் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அதை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ அல்லது உங்களுடைய மற்ற எதுவாக மெசஞ்சர்லேயோ எதுலையாவது நீங்கள் போட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அது உற்சாகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரியத்தை இந்த லாக்டவுனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், 1330 திருக்குறள்கள் இருக்குது. உங்கள் எல்லாம் தெரியும், இந்த திருக்குறள் புக்கில் 1330 குறள்கள் இருக்கிறது. 1330 குறள்களையும் அவர்கள் மனப்பாடம் செய்யலாம். இந்த தாளந்தை எல்லாமே உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை நிச்சயமாக இந்த நேரத்தை வீணாக செலவழிக்காமல் இந்த 1330 குறள்களையும் அவர் படிக்கலாம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அதை மனப்பாடமாக அவங்க செய்யலாம். இந்த லாக்டவுன் பீரியடை அப்படியே அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். இன்னொன்று என்னவென்றால், நம்ம வீட்டில் பாட்டி தாத்தா இருப்பாங்க, கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா. இந்த கிராண்ட்பா கிராண்ட்மாதர்கிட்ட போய் உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளை ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லணும். அரை மணி நேரம் அவங்க பேசுகின்ற பொழுது தன்னுடைய பாட்டி தாத்தா அவருடைய இளமை கால பருவங்களிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள், இந்த உலகம் எப்படி இருந்தது, என்னென்ன கல்ச்சர்ஸ் இருந்துச்சு என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கே நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம ஃபோர் ஃபாதர்ஸுடைய நேம்ஸை கேட்டு பாருங்கள் தெரியாது, இனிஷியலோடு கேட்டு பாருங்கள் தெரியாது, தாத்தா பேர் என்ன, தாத்தாக்கு தாத்தா பேர் என்ன, பூட்டினார் பேர் என்ன, அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் என்ன கேட்டு பாருங்க தெரியாது. ஆனால் நம்ம பாட்டி தாத்தாக்கு இது எல்லாமே நிச்சயமாக தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளை அரை மணி நேரம் அவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் உறவாடு செய்கின்ற பொழுது இதை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய பாட்டி தாத்தா அவர்களையுமே நீங்கள் வந்து நிச்சயமாக அவர்களை சந்தோஷப்படுத்தலாம். அதான் இங்கே ஹோம் ஸ்கூலிங் சொல்லு. இந்த லாக்டவுன் பீரியடில் திஸ் இஸ் ஆல் த ஹோம் ஸ்கூலிங் மெதட். தயவுசெய்து இதை நீங்கள் கடைபிடிக்கணும். பெற்றோர்கள் மாணவர்களும் இதை கடைபிடிக்கணும். டூ அட்லீஸ்ட் ஒன் குட் டீடு. ஒரு நல்ல காரியத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்து ஒரு நோட்புக்கில் எழுதி வைக்க சொல்லுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் எத்தனை நல்ல காரியங்களை உங்கள் பிள்ளைகள் செய்திருக்காருன்ற மறுபடியும் நீ எடுத்து பார்க்கும்போது உள்ளம் பூரிப்படையும்.
நிச்சயமாக ஒரு நல்ல காரியத்தை டெய்லி செய்ய சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. மாணவர்களுக்கு ஒரே ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய பெற்றோர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். ஃபெய்த். அதுக்கு ஒரு சின்ன அனெக்டாட் சொல்லிட்டு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ஃபெய்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடித்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு 4ஆம் வகுப்பு மாணவன் தனியாக ஏர்போர்ட் போகிறான். ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கேருந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்காண்டி ஃப்ளைட் ஏறதுக்காண்டி ரெடியாக போகிறான். இது அநேகர் பார்க்குறாங்க. என்னோட தனியாக ஒரு மாணவன் வருகின்றானே என்று எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்காங்க. இந்த பையன் கரெக்டாக போகிறான், செக்இன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஏர்போர்ட் இது அனௌன்ஸ்மெண்ட்டு டேக் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பிளெயினில் ஏறி உட்கார்றாரு. அவர் எல்லாரும் அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போது எல்லாரும் அவனை ஆச்சரியமாக பார்க்குறவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பிளெயின் நல்லா ஹைட்டாக போகுது. ஏன்னா ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டு நல்லா ஹைட்டாக போயாச்சு. போன பிறகு திடீரென்று என்ன அங்கே நடக்குதுன்னா ஒரு பெரிய டர்புலன்ஸ் வருது. அதாவது அந்த டர்புலன்ஸ் எப்படின்னா ஒரு சின்ன கொந்தளிப்பு பிளேனுக்குள்ளே. அங்கே இருந்த கேபினில் விழுந்த எல்லா ஜாமானும் கீழே விழுது. எல்லாரும் அலறாங்க, அங்கங்கே போகிறாங்க, தெரிக்கிறாங்க, பயப்படுறாங்க, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 4ஆம் வகுப்பு மாணவன் என்ன செய்கிறான்னா அமைதி அவங்க பாட்டி கொடுத்த அந்த சிறி கதை பொக்கத்தை எடுத்து அவன் பாட்டு வாசிட்டு உட்காந்துருக்கான். எதை குறித்தும் அவன் கவலைப்படவில்லை. இதை எல்லோரும் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த பிளேன் வந்து கொந்தளிச்சிட்ருக்கு. திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளேன் வந்து ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக திருப்பி அதோடைய பாதையில் செல்ல ஆரம்பிக்குது. ஒரு பெரிய அம்மா அவன் பக்கத்தில் இருந்தவங்க அவனை பார்த்து கேட்குறாங்க, என்ன தம்பி இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு, ஒரு பெரிய டர்புலன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நீ ஒரு துளி கூட பயப்படவே இல்லை, நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் அமைதியாக உட்காந்துருக்க தம்பி, அப்படின்னு உனக்கு மனசில் அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த பையனை பார்த்து கேட்டாங்களாம். அந்த பையன் சொன்னான், வை ஷுட் ஐ ஃபியர், நான் ஏன் பயப்படணும், பிகாஸ் மை ஃபாதர் இஸ் த பைலட் ஆஃப் திஸ் பிளெயின் அப்படிங்கிறானா, என்னுடைய தகப்பனார் தான் இந்த பிளெயினுடைய பைலட். ஸோ வை ஷுட் ஐ ஃபியர், ஐ நோ அண்ட் ஐ ட்ரஸ்ட் ஐ பிலீவ் மை ஃபாதர். அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை மாணவர்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பெற்றோர் மேலே இந்த நேரத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்யக்கூடியது உங்கள் பெற்றோர்களை தான், அவங்கள மறக்கக்கூடாது. கடைசியாக பெற்றோர்கள் தயவுசெய்து ஒன்றை ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். முட்டையை பார்த்துருப்பீங்க. If an egg breaks from outside, life ends. But when an egg breaks from inside, life starts. ஸோ அந்த பிள்ளைகளுடைய மனசில், இந்த இளம் பிள்ளைகள் மனசில் அநேக நற்காரியங்கள் இருக்கும். அந்த நற்காரியங்களை நீங்கள் வெளியேந்து உடைக்காதபடி உள்ளிருந்தே அந்த பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியடை நீங்கள் நிச்சயமாக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பச்சை தமிழன் வலையொலியிலே நான் பேசி கொண்டிருக்கின்றேன். மீண்டும் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, நன்றி. பச்சை தமிழன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.